आचार्य प्रकरण ग्रंथते पार्तक 43 श्लोकम वरीको अधिकारिक्कुम रोम्बो आवश्यकम वेदांतत्तुक्कुल्ल वरदुक्कु अप्पडिनु सोन्नार सोल्लिट्टु इंद गुणंगळ्ला नल्ल गुणंगळ् यारुक्कु इरुक्को अवंदान वेदांतत्तुक्कुल्ल प्रवेशम पण्ण मुडियुम वेदांतम्ना एन्न तत्वज्ञानत्तै अरिंदु कोळ्वदु तान् वेदांतम अदै अरियदानाल् एन्न पण्णणुम इंद उलगम एन्न ईश्वरन्ना यारु जीवन्ना यारु போன்ற விசாரங்களை கைக்கொள்ள வேண்டும் இப்படி விசாரத்தினால மட்டும்தான் அந்த ஞானமானது வரும் வேற வழி கிடையாதுப்பா இப்படித்தான் விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த தேக திரயங்கள் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரங்கள் இதெல்லாம் ஆத்மாவாக இருக்க முடியாதுப்பா இதெல்லாம் ஆத்மா இல்லை ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் சொல்லிட்டே வந்து கடைசிய 43 ஸ்லோகத்துல என்ன சொன்னார் चैतन्य रूपस्य एक रूपत्वात् वेदो युक्तन कर्हिचित् जीवत्वं च मृषा ज्ञेयं रज्वां सत्पग्रहो यथा चैतन्यं एकरूपं एकमेव अद्वितीयं ब्रह्म अदुदान् एकमात्मा அப்படின்னு சொல்லிருக்கு ஏகவாதம்னா சொல்லிருக்கு ஆகையனால அத்வைதம்னா ஒன்னு அதை தவிர இரண்டாவது என்பதே கிடையாது அப்படி இருக்குமே ஆனால் அது தோற்றமாக இருக்கும் அது பொய்யாகத்தான் இருக்கும் அப்படின்னு த்விதீயாத்வை பயம் பவதி அப்படின்னு சொன்னார் அத்வைதம் ஒண்ணுதான் சத்தியம் பாக்கி எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னார் அதுல அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அது ஒரு கால பேதத்தோட இல்லை என்று தெரிஞ்சுக்கொள்ள பின்ன ஜீவன் வேற பரமாத்மா வேறன்னு காணப்படுகிறது அப்படின்னு சந்தேகப்பட்டா இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஜீவத்வம் இருக்கு இல்லையா அதுவும் ஒரு பொய்யான ஞானம்தான் அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா அது என்ன உண்மையை நினைச்சா நினைக்கத்தான் வேண்டும் பாக்கி எதை நினைத்தாலும் அது துன்பம் தான் எப்படி தெரியறது அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறது இதுல பாத்தீங்கன்னாக்க சிரிச்சு உழுந்து ஆக்சிடென்ட் ஆகாம சரி இடிச்சிடுமோன்ற பயத்திலேயே கீழே ஊந்து சொல்லி போயிடறான் பாருங்க அப்ப வரக்கூடிய ஆட்சேபனைகள்லாம் நடக்கிறது அப்புறம் ஒருவேளை ஃப்ரீசர்ல போய் மாட்டின்றானோ செத்து போயிடுவானோன்ற பயத்திலேயே இவருக்கு உடம்பு உடம்புலாம் நடுக்க ஆரம்பிக்கிறது கனவுல வரக்கூடியதை பார்த்து கூட உடம்பெல்லாம் நடுக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் மிருஷா ஜீவத்வமும் மிருஷா பொய் தான் அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது ரஜ்வாம் சர்ப்ப கிரகோ யதா அப்படின்னார் அது எப்படி என்றால் கயிற்றில் பாம்பு என்கிற ஞானத்தை போலத்தான் கயத்தை பார்த்து எப்படி அவன் பாம்புன்னு நினைச்சு பயந்தானோ அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவே இவன் ஜீவன் நினைச்சதுனாலதான் இவனுக்கு பயம்தான் வந்தது இவன் ஜீவன் அல்ல அந்த பரமாத்மா தான் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னார் இப்ப 4வது ஸ்லோகத்து உள்ள நுழையலாம் ரஜ்ஜு அஜ்ஞானாக்ஷணே நைவ यद्वत् रज्जुः हि सर्पिणी भाति तद्विच्छित्तिः साक्षात् विश्वाकारेण केवला रज्ज्वज्ञानात्
சனேனைவ கயிற்றை தெரிந்து கொள்ளாததுனாலதான் ரஜ்ஜு அஜ்ஞானா தேவ. ஒரு நிமிஷம் அவன் பார்த்தான், பார்த்த மாத்திரத்துல அந்த க்ஷணத்திலேயே வித்இன் நோ டைம் அப்படின்ற அர்த்தம். டைம் இல்லை, டிஸ்டன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. திடீர்னு அவனுக்கு அந்த பாம்பா தோணித்து, பாம்புன்னு தோணிக்கணும், ஐயோ அது இங்கே தான் இருக்கு, தூக்கம் வரலையே, ராத்திரி வந்து போட்டுடுவேன் அப்படின்னு நினைச்சேன். அங்கே இருக்கிறது பெல்ட்டு தான் இல்லை, அதை பார்த்து கயிறை பார்த்து அவன் பாம்புன்னு நினைச்சான் இல்லையா. எத்வத் ரஜ்ஜுஹு ஹி சர்ப்பிணி, எப்படி ரஜ்ஜுவில் சர்ப்பிணி சர்ப்பாக இருக்கும் தோற்றம், சர்ப்ப தோற்றம் சர்ப்பிணி பாம்பின் தோற்றத்துடன் கூடியதாக ஆகிறதோ, பாதி எப்படி ஒளிர்கிறதோ, எப்படி உங்களுக்கு தோன்றுகிறதோ அதே மாதிரி தத்வது, அதே மாதிரிதான் சிதி இந்த சைத்தன்யம். அது எப்படி இருக்கு, கேவலா சிதி, அதை தவிர இரண்டாவது பதார்த்தமே கிடையவே கிடையாது. அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினிடத்தில் விஸ்வ ஆகாரேன பாதி, உலகம் இருப்பதாக காணப்படுகிறது, இல்லாத உலகம் இருப்பதாக காணப்படுகிறது. உலகம் முழுவதும் பாம்பை போலதான், இல்லவே இல்லை. இல்லாத பாம்புக்கு எப்படி அவஸ்தப்பட்டானோ அதே மாதிரி தன்னை ஆத்மானு தெரிஞ்சிக்காம இந்த பாடிய நானும் நினைச்சதுனாலதான் இந்த உலகம், நான் இதை தப்பா நினைச்சா உடனே எல்லாம் வந்தது, எல்லாத்தையும் பார்த்து நான் பயந்தேன், இந்த பாடிக்கும் எனக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான்னாக்க எதுவுமே இல்லை, எல்லாம் பொய் என்பது அறியப்படும். வேதாந்தத்துல பொய்ன்னு சொன்னான்னாக்க என்ன அர்த்தம், இல்லவே இல்லைன்னு சொல்லல, இருக்கா மாதிரி தோணும் ஆனா விசாரிச்சு பார்த்தா போயிடும், அதுக்கு பேர் தான் பொய்ன்னு பேர். பொய் எவ்வளவு நாள் இருக்கும், இருக்கா மாதிரி இருக்கும். சந்திரன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது இல்லை. ஏன்னா சந்திர மண்டலம் பெருசு, ஆனா பாக்குறதுக்கு எல்லாருக்குமே தோசைக்கல்லு மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகம் உருண்ட அப்படின்னு சாஸ்திரம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம நடக்கும்போது பயப்படுறோமோ, பயப்படுறது எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறது, இந்த உலகம் இப்படியே பறந்து இருக்கா மாதிரிதான் இருக்கு, ஆனா அறிவுக்கு தெரியும். அத மாதிரி பிரம்ம ஜானமானது அறிவுக்கு தெரியும், பிரம்மந்தான் தெரியணும். இந்த உடல் எல்லாம் இல்லை, இந்த சரீரங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறியணும். அப்படி சம்பந்தம் இருக்க மாதிரி தோன்றது அப்படின்னு சொன்னா அது கயத்துல பார்த்த பாம்பு மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ரஜ்ஜு அஜ்ஞானாட்சணே நைவ, இந்த கயறு தெரியாத காரணத்தினாலதான் வித் இன் நோ டைம் என்னாச்சு, தத்வத் ரஜ்ஜுர்ஹி சர்ப்பிணி பாதி, அதுதான் அந்த ரஜ்ஜுவே. இப்ப என்ன இருக்கு, கயறு சர்ப்பிணி பாதி, பாம்பின் தோற்றத்தோடு இருக்கிறதாக ஆகிவிடுகிறது. தத்வது அதே மாதிரிதான் கேவலா சிதிஹி, சிதிஹி சாட்சாத் விஸ்வாகாரேன கேவலா, இந்த கேவலா சிதிஹி தனியாக இருக்கக்கூடிய ஒன்றேயாக ஏகமேவ அத்விதீயமாக இருக்கக்கூடிய இந்த சைதன்யமானது பிரபஞ்ச ரூபமாக பிரத்யக்ஷமாக சாட்சாத் விஸ்வாகாரேன, சாட்சாத் வித்தவுட் எனி விசாரம், பிரமாண விசாரம் இல்லாமலேயே உங்களுக்கு டக்குன்னு தோன்றது, விஸ்வமாக தோன்றுகிறது இல்லையா. நீங்க அதை விசாரம் பண்ணீங்கன்னா, பிரமாணத்தோட விசாரம் பண்ணீங்கன்னா அது இல்லாம போயிடும்ன்ற அர்த்தம் இல்லையா. சாட்சாத் விஸ்வ ஆகாரேன, இந்த பிரபஞ்ச தோற்றமாக காணப்படும், பிரபஞ்ச ரூபமாக பிரபஞ்ச வடிவமாக பிரத்யக்ஷமாக அது பாதி, அப்படியே கண்ணுக்கு இருக்க மாதிரி இருக்கு ஆனா அது உண்மை இல்லை. ஜீவன் எப்படி உண்மை இல்லையோ அதே மாதிரி ஜெகத்தும் உண்மை இல்லை அப்படின்றார். இப்போ 45வது ஸ்லோகத்துக்குள்ள போற, உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணோன்யன்ன வித்யதே தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோயம் பிரம்மைவ அஸ்தி நச இதரத். உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணஹ அந்யத் ந வித்யதே தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோயம் பிரம்மைவாஸ்தி ந சேதரது. ஜெகத் மித்யாத்வத்தை இப்பொழுது விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார் அப்படின்னு கேட்டால், அந்த பிரம்மமானது நிர்குணமாக இருக்கக்கூடியதுப்பா இல்லையா, அது எப்படி எதோடையும் சேரும், அது நிர்விசேஷம் இல்லையோ, நிர்குணம் இல்லையோ, நிரஞ்சனம் இல்லையோ, எதோடையும் ஒட்டாதே, அப்படி இருக்கும் பொழுது எப்படி வருகிறது அப்படின்னா மாயைங்கிற உபாதானத்தினால. பிரபஞ்சஸ்ய உபாதானம், பிரபஞ்சத்திற்கு
உபாதான காரணமானது எப்படி வந்தது, உண்டாகினதுன்ற ஒரு நினைப்பானது எப்படி வந்தது அப்படின்னா, அது பிரம்மணஹா, பிரம்மத்திலிருந்து தம்ப அந்த பிரம்மணஹா, பிரம்மத்தை காட்டிலும் அந்நியத்தை நான் வித்தியத்தை வேற எதுவும் இல்லப்பா அப்படின்னா, எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். சூத்திர பாஷ்யத்துல ரொம்ப அழகாக அவர் அந்த எடுத்து சொன்னார், ஜென்மாத்திய யதஹா அப்படின்னு இரண்டாவது சூத்திரம். முதல் சூத்திரத்துல பிரம்மத்தை அறிந்துத்தான் ஆகணும், தத்துவ விசாரம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். பிரம்மத்தை அறியணும், பிரம்மத்தை, அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான சார் அப்படின்னு தெரியணுமா. ஜென்மாத்திய யதஹா, ஜென்ம ஸ்திதி லங்கம் முதலியவைகளுக்கெல்லாம் எது காரணமோ அதுதான் பிரம்மா அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்துல, இரண்டாவது சூத்திரத்துல வியாசர் எழுதினார். அதுக்கு பாஷ்யம் எழுதும்போது ஆச்சாரியார் சொல்றார், இந்த உலகமானது பிரம்மத்தால சிக்ஷிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன் இல்லைன்னு நீங்க வேணா சொல்லி பாருங்க, இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன்ற காரணத்தை நான் சொல்றேன், உங்களால இதை டிஸ்பியூட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த உலகமானது அஸ்ய ஜகதஹா, இது வெறும் நாமம் ரூபத்துடன் கூடினது அப்படின்ற. எப்படி தங்கத்தை எடுத்து விட்டீர்களே, தங்கத்தை எடுத்துட்டு எனக்கு மோதிரத்தை காமிங்க, வளையலை காமிங்க, உத்தியானத்தை காமிங்க, செயினை காமிங்க, தோடை காமிங்க, காமிக்க முடியுமா இல்லையா? அறிவினால அதை எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன இந்த மோதிரம் வலை இதெல்லாம், இதெல்லாம் பேரு ரூபம் அவ்வளவுதான். அதுல சத்தியம் என்ன? நம்ம தங்கம் ஒண்ணுதான் சத்தியம். வடக்கு அகல் விளக்கு என்னென்னமோ இருக்கு, எல்லாம் குடம் அடுப்பு எல்லாம் இருக்கு சார், எல்லாம் மண்ணில் செய்யப்பட்டதுதான். அந்த மண்ணை இப்ப புத்தியினால ஒரு நிமிஷம் எடுத்து பார்த்துருங்க. இப்ப எனக்கு காமிங்க, குடம் எங்க இருக்கு, மடக்கு எங்க இருக்கு, அகல் எங்க இருக்கு, இதெல்லாம் அந்த மண்ணுடைய சேர்ந்த மண் இல்லைன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா, மண்ணை தவிர இதெல்லாம் எதுவுமே இல்லை. அத மாதிரி பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைப்பா, பிரம்மன் தான் இந்த உலகமாக பயணித்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த நாம் ஜகத்தானது நாம ரூபங்களுடன் கூடியிருக்கிறது. இங்க பாருங்க, அநேக கர்த்தாக்கள், அநேக போர்த்தாக்கள், அது எளிய பூனை அடிக்கிறது, பூனை நாய் அடிக்கிறது, இப்படித்தான் என் உலகம். ஒருத்தன் ஒருத்தன சாகர அடிக்கிறான், ஒருத்தன் பண்றான் காரியத்தை பண்றான், உலகம் முழுக்க எப்படி இருக்கு, ஒரே கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இதுடன் கூடினதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, எல்லா காரியமும் ஏதோ ஒரு தேசத்தையோ ஒரு காலத்தையோ எதிர்பார்த்து இருக்கிறது. தேசம் காலம் நிமித்தம் இல்லாதைக்கு ஒரு பொருளும் உலகத்தில் கிடையாது. இப்ப மாங்கானா அதுக்குன்னு ஒரு சீசன், அதுக்கு நீங்க மாங்கோ சீடை தான் போட்டாகணும். நீங்க அன்னாசி பழத்தை வச்சு போட்டுட்டு எனக்கு மாங்காய் ஆகணும்னாக்கா அது நடக்காது சார். நான் இனி இப்போ உழுவேன், ஆனா எனக்கு நாளைக்கு காத்தாலேயே அறுவடை ஆகணும்னா நடக்காது. என்ன ஏன் எல்லாம் ஒரு ஆர்டர்ல நடக்கிறது சார், எவ்ரி திங் இஸ் ஆனார் ஆர்டர், எல்லாம் இப்படித்தான் போகுது. இத மாதிரி அநேக விதமான தேச நியமங்கள், கால நியமங்கள், நிமித்த நியமங்கள் இல்ல எல்லாம் இருக்கு. கிரியா, இந்த காரியத்தை பண்ணாதான் இந்த ரிசல்ட், பண்ணாம நீங்க உட்காந்துருந்தானா ஒண்ணுமே வராது. சரியா, இப்படி பண்ணாதான் இந்த பலன் வரும், இப்படி பண்ணலன்னா வேற பலம், இப்படி பலம், இப்படி அநேக விதமான பலமா இருக்கு. எதையும் புரிந்து கொள்ளவே முடியல நம்ம மனசனால. எப்படி சார் என்னுடைய காத்தானது மூப்புக்குள்ள போகுது, அது எப்படி சார், யார் சார் அதை இழுக்கிறார், ஒன்றும் தெரிய மாட்டேன். அது ஏன் சார் கரெக்டா ஓடுறது தெரியல, ஏன் சாப்பிட்டா ஏன் சார் வெளியில வராம உள்ள போறது, எப்படி சார் நடக்கிறது, அது எப்படி சார் என்னுடைய கையில இப்படி ஜாயிண்ட் எல்லாம் பசைற மாதிரி வச்சிருக்கார், அதை எடுத்து சாப்பிடுற மாதிரி வச்சிருக்காரு, இதெல்லாம் யார் சார் பண்ண, எங்க அப்பாவா அம்மாவா பண்ணா, இந்த முட்டி ஜாயிண்ட்டு எல்லாம் மூக்கு நாக்கு இதனுடைய செய்கை எல்லாம் யார் சார் பண்ணுது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஜோன் இருக்கு, இதெல்லாம் யாரானே பண்ண முடியும். கண்ணு, கண்ணு இருக்கு சார், அது செத்து போச்சுன்னா கூட கண்ணு இருக்கு சார், அது பார்க்க மாட்டேங்கிறது சார். இப்ப கண்ணு இருக்கு, எல்லாருக்கும் தான் கண்ணு இருக்கு, பாதி பேர் குருடா, பாதி பேருக்கு சைட்டு சரியில்லை, எனக்கு எப்படி சார் எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா எத்தோ ஒரு சக்தி இருக்கு சார், அந்த சக்தியாகத்தான் பிரம்மம் இருந்து ஆகணும் சார். ஆகையினாலதான் சொன்னேன், பிரம்மத்தை விட வேறு நாள் இது எதுவும் காரணமாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அஸ்ய மகத்துவ போத ஜெகதஹா, அஸ்ய ஜெகதஹா நாம ரூபாபியாம் யாக்கிருதா, அநேக கர்த்திருவ போக்திருத்துவத்தோட கூடியிருக்கு, பிரதிநியத்த தேச கால நிமித்த கிரியாபல ஆசிரியமா இருக்கு, மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபமாக இருக்கக்கூடியதான் இந்த உலகமானது
பிரம்மத்தை தவிர வேறு யாரால சார் சிருஷ்டி பண்ண முடியும்? ஆகையினாலதான் நாம சொல்றோம் பிரம்ம சிருஷ்டி பண்ணிட்டு. பிரம்ம பிரபஞ்சசிய உபாதானசிய பிரம்மனஹா அந்நியத்து, பிரம்மத்தை விட வேறானதுனால இதை பண்ண முடியுமா சார்? யாராலையாவது பண்ண முடியுமா சார்? யாராவது எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கில்லேடியா இருக்கும், எல்லாருக்கும் ஏத்த மாதிரி கர்மாவை கணக்குல வச்சுக்கிறதும், பழத்தை கொடுக்கறதும், மாம்பழத்துக்கு மாம்பழத்தை கொடுக்கறதும், பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் தன்மையை கொடுக்கறதும், நாய்க்கு நாய் தன்மை கொடுக்கறதும், ஸ்திரீக்கு ஸ்திரீ தன்மை கொடுக்கறதும், கண்ணுக்கு பார்க்கிற தன்மை கொடுக்கறதுக்கும், மூக்கு, இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாரால பண்ண முடியும்? பிரம்மனா தவிர அந்நியத்து ந வித்யதே, இல்லையே, காணப்படவில்லையப்பா, சொல்ல முடியலையப்பா, சொல்ல முடியாது, இல்லைன்ற அர்த்தம். தஸ்மான் இந்த விஷயத்தை நன்னா உள்வாங்கிட்டு அளவியோ ஆகினாங்க. தஸ்மாத் சர்வ பிரபஞ்சகாயம், இந்த உலகம் முழிச்சு மிச்சூடும் பாக்கி இல்லாம எல்லாம் சர்வ பிரபஞ்சகா. பிரபஞ்சம்னா பஞ்சபூதங்களான ஆன பிர விஸ்தாரமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் மிச்சூடும் சர்வமும் அயம் பிரம்மைவ அஸ்தி, பிரம்ம பிரம்மமாகத்தான், பிரம்மத்திலிருந்து வந்ததெல்லாம் பிரம்மத்துலதான் இருக்கு. இதை தவிர வேறு ஒரு காரணம் சொல்ல தெரியலையப்பா. நச்சரத்து வேறாக இருக்க முடியாது, இதரத்து பிரம்மத்தை காட்டிலும் இதரத்து வேறு, இதரம் எதுவும் இல்லையே, நைச்ச நச்ச இல்லவே இல்லப்பா. ஆகையினால இந்த பிரம்மச்சத்து பிரம்ம பிரபஞ்சத்திற்கு பிரம்மத்தை காட்டிலும் வேறு ஒரு உபாதான காரணம் கூற முடியாது, ஏன்னா காணப்படவில்லை, இல்லை. ஆகையினால அயம் பிரபஞ்சா, இந்த பிரபஞ்சமானது மிச்சூடோ சர்வமும் பிரம்மைவ அஸ்தி, பிரம்மமாகவே இருக்கு. இதரத்து நச்ச, இதுக்கு பிரம்மத்தை காட்டிலும் வேறாக எதுவும் இல்லை அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொன்னார். தெரிஞ்சு இந்த பிரம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாபிய வியாபகதா நித்யா சர்வமாத்மேதி சாசனாத் இதி ஞாதே பரே தத்வே வேதஸ்யாவசர குதா. ஜெகத் நித்யா அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லுகிறார் இல்லையா. வியாபிய வியாபகதா நித்யா சர்வம் ஆத்மா இதி சாசனாத். இப்போ நமக்கு வேதமானது என்ன சொல்லியிருக்கு, சூத்திர பாஷ்யத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ இதெல்லாம் என்ன சொல்றது, சர்வம் ஆத்மா, எல்லாமும் ஆத்மாவாகத்தான் இருக்கிறது இல்லையா, உலகம் மிச்சூட ஆத்மாவாகத்தான் இருக்கிறது. ஆத்மா இது சாசனா, சாசனம் பண்ணிருக்கு. எது இந்த வேதமானது இதை கட்டளையாக உபதேசமாக கூறிவிட்டது. என்ன கூறிட்டு, சர்வமும் எங்க பிரம்மத்திலிருந்து எல்லாம் வந்ததோ அது எல்லாம் பிரம்மன் தாம்பா அப்படின்னு. சர்வம் பிரம்மா இது சர்வ பிரபஞ்சா அயம் பிரம்மைவ அஸ்தி அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்கு. இப்படி சர்வம் ஆத்மா இது சாசனா சொல்லப்பட்ட காரணத்தினால் வியாபிய வியாபக தன்மை என்பது மித்யா. வியாபகம் அப்படின்னா உலகம் மிச்சோடும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. யாரால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது? பிரம்மத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த பிரம்மமே உலகமாக இருக்கிறது. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷசு ததனுப்ரவிஷ்ய சச்சத்யச்சா பவதி நிருக்தஞ்ச நிருக்தஞ்ச. எல்லாம் பிரம்மமாக மாறிவிட்டது உலகம் முழுக்க. இந்த உலகத்துல பிரம்மத்தை தவிர வேறு ஒரு பொருள் இல்லவே இல்லப்பா, எல்லாம் பொய். இது என்ன கிரியேட் பண்ண மாதிரியும், இது கிரியேட்டட் மாதிரியும், இப்ப என்னை விட வேறானது தான் நான் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா. இந்த பேனா நானா, இந்த புஸ்தகம் நானா, என் மனைவி நானா, இந்த செல்போன் நானா, என்னை விட வேறானது எல்லாம் என்னை விட வேறானது. ஆனா இந்த உலகமானது என்ன சொல்றேன் நானு, பிரம்மம் ஐயாகவே இருக்கிறது எல்லாம், என்னை தவிர எதுவும் இல்லை. இந்த வியாபிய வாபக பாவம் அதுக்கு ஐயக்கு வருமானா வராதே, நான் அதை பார்த்துட்டேன்னா அது இதுவாயிடுமே, என்னை நான் பார்த்து விட்டேனே ஆனால் அப்ப நான் இதுவாக மாறிடுவேன். நான் இதுவாக மாறுமோ, உலகத்துல எதுவானாலும் மாறும், நான் மாத்திரம் மாறாதுப்பா. ஆகையினால வியாபிய வியாபக பாவம் எனக்குரியது ஒரு பொய் இல்லையா. நம்ம இப்படி நம்ம சொல்றோம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடியது. ஈஸ்வரன் ஒருத்தருக்கார், அவர் கிரியேட் பண்ற, அவர் எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருக்கார், அவர் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியதாக இருக்கார்.
இந்த உலகமானது அவரால் வியாபிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பகவான் பிரம அங்க மேல இருக்கான், இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. வேதாந்தத்துக்கு வந்த பிறகு இல்லையா, ஈஷாவாஸ்யமிதவம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகது, எல்லாத்தையும் பிரம்மமா பாரு அப்படின்னு சொல்ல, எல்லாம் மயா ததமிதம் அப்படின்ற பகவான், என்னாலதான் இந்த உலகம் முச்சூரும் உண்டாக்கப்பட்டது, மயா என்னாலதான் ஓதம் போத்தம் ச எல்லாம் போத்துன்றது, எப்படி நூலானது துணியானது நூலானது இப்படி அப்படி போத்து துணியாக இருக்கிறது அப்படின்னு பிரம்மந்தான் உலகமாக மாறி இருக்கிறது. யா சர்வம் ஆத்மா, இதெல்லாம் எதுக்காக சொன்ன, புரிந்து கொள்வதற்காக சொன்னது. இப்ப என்னத்துக்காக அப்புறம் சொல்லி உங்களுக்கு எதை புரிய வைக்கிறது, இந்த சாசனம் பண்றது, இந்த வியாபக பாவம் காரிய காரண பாவம் ஜீவனுக்கு ஜீவத்வம் எனக்கூடிய பாவம் இது எல்லாம் பொய் என்று அறிவதற்காக, பொய் தான். இது ஞாதே பரே தத்வே, இந்த பரமான தத்துவத்தை நீங்கள் அறிந்தீர்களேயானால், இது ஞாதே இப்படி நீங்கள் அறிந்தீர்கள், இது இந்த மேலான தத்துவத்தை பரே தத்வே ஞாதே சதி அறிந்தீர்களேயானால், வேதஸ்ய அவசரா புதஹா, எங்கேந்து சார் இவ்விதமான மேலான தத்துவத்தை அறிந்து விட்டால் வேற்றுமைக்கு இடம் எங்கிருந்து வரும்? இதம் சர்வம் எது அயம் ஆத்மா, இங்க நீங்க எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாம் அயம் ஆத்மா, நான் தான் சார் அது அயமாத்மா சர்வம், அகம் பிரம்மாஸ்மி, நானே தான் எல்லாமாக இருக்கும்போது எனக்குள்ள ஏது பேதம் இருக்கும், எல்லாம் நானேன்னு இருக்கும்போது எது பேதமாக இதுவே நானாக இருந்தால் ஏன்னா இது எப்படி பேனாவா எனக்கு தெரியும், நானா தான் தெரியும் இல்லையா. ஆகையினால சர்வம் எது இங்க இருக்கக்கூடியது எல்லாம் அயம் ஆத்மா, இந்த ஆத்மா தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வியாபிய வியாபகதையா வியாபகதா மித்யா, இந்த வியாபிய வியாபக பாவம் எல்லாம் எனக்கு கிடையாது, நான் எதுவாகவும் இல்லை அதுவாகவும் இல்லை, நான் நானாக இருக்கிறேன் அத்வித்தீயமாக இருக்கிறேன், அது மாதிரி இல்லாம வேற ஏதாவது நான் தோன்றுவேனே ஆனால் அது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் சர்வம் ஆத்மா எல்லாம் நானே என்று ஸ்ருதியானது தத்து தோமசி அப்படின்னு போதனை பண்ணிட்டு, போதனை பண்ண காரணத்தினால இந்த பரம் தத்துவம் தெரிந்து விட்டதே ஆனால், அது போதனை பண்றது அது விஷயம் வேற, நான் புரிஞ்சுட்டேனே ஆனால் நான் ஞானியாக ஆனால்தான் இது புரியும். இது பரே தத்துவே ஞாதே சதி, அதை அடைந்து விட்டேனே ஆனால், அப்போ வேதம் என்பதே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவசர குதகா, எப்படிப்பா அதுக்கு வேதம் வரும், அதுக்கு இடமே இல்லையே, இருந்தான்னா உலகம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுட்டு பேசுறது, இல்லாத ஒண்ணு வச்சு இல்லாத சர்ப்பத்துக்கு எப்ப பிறந்தது, அதுக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன, அது சார பாம்பா அது நல்ல பாம்பா இல்லையா, அது வேஸ்ட் பாம்பா இது தண்ணி பாம்பா, இந்த விசாரங்களுக்கெல்லாம் வெளியில கயர் தானே இருக்கு, அந்த பாம்பானது தோற்றம், அந்த தோற்றத்தை விசாரிச்சு என்ன பிரி, இல்லாத ஒன்றை பத்தி விசாரிச்சு என்ன பிரியோஜனம், அதே மாதிரிதான் இல்லாத ஒன்றுதான் இந்த ஜகத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்ப புரியும், ஆத்ம விசாரம் பண்ணி ஆத்ம ஞானம் ஞாதே சதி, அதை புரிஞ்சின்றாதான் இதை புரியும். அதை புரியறதுதான் நம்மளுடைய நமக்கு கோலே தெரியாம இருக்க கூடாது. நம்ம எதுக்காக போறோம், எதுக்காக நமக்கு மைண்டு இன்டலெக்ட் கண்ணு பார்வை எல்லாம் கொடுத்தாரு, இதை அறிவதற்காக, இதுவே தெரியல நிறைய பேருக்கு இல்லையா. நம்மளுடைய கோல் என்ன, வேதாந்தம் படித்து கொண்டு அத்வைத ஞானத்தை அடைவதற்காகத்தான் இந்த பிறவி, இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த காது, இந்த புஸ்தகம், இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்தின் மூலமாக இது பொய் என்று அறிவதற்காகத்தான் உண்டு அப்படின்றதுக்காக, இந்த பொய் என்பது பொய்யை வைத்துக் கொண்டே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது, பொய்யான உலகத்தை வைத்துக் கொண்டு பொய்யான கண்ணை வைத்துக் கொண்டு பொய்யான புத்தகங்களை வைத்துக் கொண்டு பொய்யான மனிதர்களை வைத்துக் கொண்டு உண்மையான அந்த தத்துவத்தை புரி, வேற வழி இல்லை, ஏன்னா பொய்யில இருக்கனே, இதுல இருந்து வரணுமே ஆனால் இந்த மாயையில இருக்குன்னா இது புரிந்தால்தான் வெளியில வரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்பதான் வரும் அப்படின்னாரு. இந்த ஜகத்தும் மித்யா, ஜாகிரத அவஸ்தையும் மித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கனவானது மித்தியோ, தூக்கமானது உங்களுக்கு தெரியாத விஷயமோ, அதே மாதிரி இந்த ஜாகிரத்துல இருக்கக்கூடிய விஷயமும் மித்யாதான்.
அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டா? இப்போ 47வது ஸ்லோகத்துக்கு போவோம். ருத்வா நிவாரிதம் நூனம் நானாத்வம் ஸ்வமுகே நஹி கதம் பாசோ பவே அன்யா ஸ்திதே ச அத்வய காரணே ருத்வா நிவாரிதம் நூனம் நானாத்வம் ஸ்வமுகே நஹி கதம் பாசஹ பவேத் அன்யஹ ஸ்திதே ச அத்வய காரணே. வேதமானது ஸ்வமுகே நஹி கிளியர் கட்டா சொல்றது, தத்வமசி அயம் ஆத்மா பிரம்மா அஹம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மா ஓம் தத் சதிதி பிரம்மா யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே யேன ஜாதானி ஜீவந்தி யத்ரயம் அபிசம்விசந்தி இதி தத்விஜிஜ்ஞாஸஸ்வ தத் பிரம்மா இதி யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். அப்படின்னு வேற சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எல்லாம் சுதியானது நேரடியாக ஸ்வமுகேனஹி வேதத்தினால சுத்தியா ஸ்வமுகேன நானாத்வம் நிவாரிதம் ஹி நூனம். இந்த வேதமானது முதல்ல சொல்லும் போது சிஷ்ய சொல்ற மாதிரி இருக்கும், ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத்வாயுன்னு சொல்லும் போதுலாம் உண்மை மாதிரி இப்படி வைத்து முதல்ல உனக்கு புரிஞ்ச அந்த பிரம்ம பொய்யை வைத்து கொண்டு அந்த பொய்யின் மூலமாக உன்னை கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் பொய்யிப்பா, பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், அத்வைத்தம் தான் சத்தியம் அப்படின்னு சொன்ன. அப்ப இந்த புஸ்தகம் இந்த டீச்சிங் எல்லாம் ஒரு காலத்துல பொய்யா போகுது, கவலைப்படாத, படிப்படியாக எடுத்துன்னு தான் அங்கதான் விட போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் சோமுகேனகி நேரடியாகவே சுத்தியா வேதத்தினாலே சோமுகேனையும் நானாத்வம் நிவாரிதம் பலவாக இருக்கும் தன்மை வேற்றுமையாக என்னை விட வேறான பொருள்கள் இருக்கு இருக்கு எனக்கூடிய பேத தோற்றங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டது, நிவாரித்தம் எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. நிவாரித்தம் நூனம் நிச்சயமாக எதை வைத்து கொண்டு பண்ணித்து அத்வய காரணம். இந்த பிரம்மமானது இரண்டற்றதான ஒன்னாக இருக்கும், ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம சதேவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு ஸ்வேத கேட்டுக்கு உத்தால காரணியானவர் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியும் பிரம்மந்தான் இருக்குது, இந்த உலகம் பார்க்கும்பொழுதும் பிரம்மந்தான் இருக்கு, இந்த உலகம் போனாலும் பிரம்மமா இருக்கு, ஆகையினால் இந்த உலகம் மித்யா, அது வரும் போகும் தன்மை, யாருக்கு மனபய பிராந்தி இருக்கோ அவனுக்கு இந்த சர்ப்பம் தோணும், யாருக்கு கயர் கயராத்தி இருக்கோ அவன் அப்படி கடந்து போயின்னு இருக்கான், அத மாதிரி இந்த பிரம்ம ஞானம் வந்ததேனால் இந்த உலக ஞானம் போய்விடும், இந்த உலகம் பொய் என்பது தெரிந்துவிடும், எதெல்லாம் வேறுபாடுடன் இருக்கிறதோ வேற்றுமையுடன் கூறுகிறதோ நானாத்வம் அப்படின்னா நானா வித பரிமள புஷ்பா நீ சமர்ப்பயாமி அப்படின்னு நானா விதமாக பலவிதமாக வேற்றுமையுடன் காணப்படுகிறது எல்லாம் சோமுகேன நிவாரித்தம். அது தன்னுடைய வாயினாலேயே அது சொல்லிடுத்து சோமுகேனேஹி இன்டீடு எல்லாம் பொய் என்று சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மத்துக்கு காரணம் அத்வயமாக இருக்கும் காரணம் அத்வயே காரணே ஸ்திதேச்ச, இந்த அத்வயமான காரணம் அத்வைத காரணமாக அது இருக்கும் பொழுது ஸ்திதே இருக்க அந்யஹா பாசஹா கதம் பவே, வேற தோற்றம் எப்படிப்பா ஏதும் வேதமான தன் வாயினாலேயே வேற்றுமையை நிச்சயமாக மறுத்து விட்டதே. அப்படி இருக்கும் பொழுது இரண்டற்றதான இந்த காரணத்துவை மட்டுமே போதிக்கின்ற காரணத்தினால் அது ஒன்று தான் என்று இருக்கும் பொழுது அதில் தோன்றும் தோற்றங்கள்லாம் எப்படி சார் வேறு மாதிரி இருக்க முடியும் அப்படின்றதுனால கட்டோபனிஷத்து நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொல்லிருக்கு. ந இக நானா அஸ்தி, இங்க வேற்றுமை என்பது இல்லவே இல்லை, கிஞ்சன கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லைன்னா அப்படின்னு வேதமானது கிளியர் கட்டா உபதேசம் பண்றது. அதுக்கு அகந்தம் அஸ்பர்ஷம் இல்லையா, அரூபம் அசப்தம் எல்லாம் சப்தம் கிடையாது, ஊக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது, அது நிர்விசேஷம் நிர்குணம் நிரஞ்சனம் நிராகாரம் எல்லாம் சொல்லி
அதை தவிர வேறு இல்லை. இங்கு அதை தவிர வேறு யாராவது காணப்பட்டானே ஆனால் மிருத்யோச மிருத்யமாக அவன் நிச்சயமாக பிறந்து பிறந்து சாக வேண்டி இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜன புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையாபாரே பாகிமர. அவன் திரும்பி திரும்பி இந்த வேர்ல்ட் போல் ஆஃப் வாழ்க்கையில மாட்டின பிறக்கணும் வளரணும் சாகணும் பிறக்கணும் இதுல இருந்து விடுபடை ஆகணும்னா அந்த தத்துவ விசாரம் பண்ணி அந்த தத்துவ விசாரம் பண்ணாதான் பிரம்மமானது புரியும். அந்த பிரம்மமானது புரியணுமே ஆனால் ஜெகத் நித்யாத்வம் புரியணும். பிரம்ம சத்தியம் ஜெகத் நித்யா தான் ஜீவோ பிரம்ம இவ அந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்ற தத்துவத்தை சொல்லுவதற்காகத்தான் எல்லா வேத புஸ்தகங்களும் வந்திருக்கு. எல்லா புஸ்தகத்துக்கும் தாத்பரியம் கடைசியில பிரதானமாக அந்தத்துல அந்தம்னா பிரதானம்னு ஒரு அர்த்தம். வேதத்துக்கு அந்தமாக இந்த உபநிஷத்துல இதுதான் கூறப்படுகிறது. இதை அறிந்ததுனாலதான் முக்தி ஏற்படும். ஞானாதேவத்து கைவல்யம்னு வேற அந்த உபநிஷத்துக்கெல்லாம் கோஷிக்கிறது அப்படின்னு அந்த பிரம்மத்தை அறிவுதான் தத்துவ ஜானம். தத்துவ ஜானத்தை அறிஞ்சா இந்த ஜெகத் மித்யாத்வமானது நன்காக தெரியும். இப்ப ஜெகத் மித்யாத்வம் தோணிக்கிறதே ஏசரப்ப இல்லாத ஜெகத் அதான் பாப்பா இதை புரிஞ்சுட்டீங்கன்னா சரியா போச்சு. மாயையை புரிஞ்சுட்டானா மாயையை தாண்டி விடலாம் இல்லையா. தெய்வீ சேஷா குணமயி மம மாயா பிரபத்திய ஏமாம் பிரபத்தியே மாஷா மாயாம் ஏதாம் தரந்தி அப்படின்னு மாயையை புரிந்து கொள்ள வேண்டும்பா. அதனாலதான் நான் இந்த உலகம் இருக்கா மாதிரி வச்சுட்டு ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது வாயுலேருந்து அக்னி வந்து அக்னியிலேருந்து ஜலம் வந்தது ஜலத்திலிருந்து பிரதி வந்தது இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் உனக்கு புரியறதுக்காக சொன்னம்பா. அந்த பிரம்மத்தை அறிஞ்ச உடனே இதெல்லாம் ஸ்கேஃபோல்டிங் மாதிரி தான் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இதை வந்தேன். எங்கெல்லாம் சிருஷ்டி பிரக்கிரிய எல்லாம் வருதோ வேதத்துல அதெல்லாம் அர்த்த அங்கீகா வச்சுட்டு பேசுறது உலகம் இருக்கா போல நினைச்சு. ஏன்னா நம்ம இப்ப கிளாஸுக்கு வரோம் உலகம் இருக்குன்னு நினைச்சுட்டு தான் வரும். அவன் வந்தவனே உலகமே பொய்யின்னா அவன் படிக்கவே மாட்டேங்கிறது ஓடி போடுவான். அதனால அவனை உட்கார வச்சு இதை பண்ணுப்பா அந்த காரியம் பண்ண சந்தியாவந்தனம் பண்ணேன் உனக்கு நல்லது எல்லாம் நடக்கும் வந்த எல்லாம் சுத்தமா இருப்பா அது கூடவே ஞானத்தை வளர்த்துக்கோப்பா. நீ எங்கப்பா பண்ண உன்னுடைய சாமந்தம் பண்ணிட்டுப்பா உன்னுடைய கோபம் தான் பண்ண கண்ணியு மண்யு கர்த்தா காமக்கர்த்தா காமக்கார இதா மண்யு கரைத்தா இப்படி எல்லாம் சொல்லி புரிய வச்சு உனக்கு மேல அப்பாற்பட்டதான் ஒரு ஸ்திதி இருக்குப்பா. அதுதான்ப்பா அநேக தேச கால நிமித்தத்தோட கூடியிருக்குதுப்பா. மனசனால கூட சிந்தனை பண்ண முடியாததான் ரூபம்பா. அந்த பிரம்மந்தான் இப்ப ஜெகத்தா இருப்பா. அந்த பிரம்மத்திலிருந்து வந்த ஜெகத்து அவரை தவிர வேற என்னப்பா இருக்க முடியும். ஆகையினால வேற ஒண்ணும் இருக்கிறதுக்கு தோற்றமா இருக்கிறதுக்கு அதுவோ அத்வயம்னு சொல்லியாச்சேப்போ. அப்ப பிரம்மத்தை தவிர எதுவும் இப்படின்னு எடுத்துன்னு வந்து அங்க விட்டுருக்கா. இப்படி விட்டு 47 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இதனுடைய 48வது ஸ்லோகம் அடுத்த தடவை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம்.